தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் குரிய விண்ணப்ப விண்ணப்ப படிவம் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இரண்டாம் தேதி அதாவது நேற்றிலிருந்து வந்து தொடங்கி நடந்துட்டுருக்கு இளநிலை மருத்துவ படிப்புகளான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆகிய படிப்புகளில் சேர் சேருவதற்கான அடுத்த ஆண்டு மே மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதி நீட் நு நுழைவுத் தேர்வானது நடைபெறுகிறது இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நேற்று மாலை நான்கு மணிக்கு தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது இதற்கான வெப்சைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் என்டிஏ நீட் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்ற ஒரு இணையதளம் மேலும் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் என்டிஏ டாட் ஏசி டாட் ஐஎன் என்ற இணையதளங்களில் வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி வரை வந்து நீங்கள் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க ஸோ தவறாமல் யாரால் விண்ணப்பிக்கணுமோ அதை விண்ணப்பிச்சிருங்க விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப கட்டணங்களுடன் ஜிஎஸ்டி சேவை கட்டணத்தையும் சேர்த்து செலுத்த வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறும் ஓபிசி மற்றும் பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஆயிரத்தி நானூறும் எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு வந்து ரூபாய் எட்நூறுனும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து தேசிய தேர்வு முகமை அவகாசம் அளிச்சிருக்காங்க ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஜூன் நான்காம் தேதிக்குள் தேர்வு முடிவுகளை வெளியிட திட்டமிட்டிருக்காங்க ஸோ இந்த ஆண்டிலிருந்து நாடு முழுவதும் உள்ள ஜிப்மர் எய்ம்ஸ் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் முந்தைய ஆண்டுகளில் எய்ம்ஸ் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தனித்தனியாக நுழைத் தேர்வு நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு முதல் அந்த இரண்டு மருத்துவக் கல்லூரிக்கும் அதாவது எய்ம்ஸ் மற்றும் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தனித்தனியாக நுழைவுத் தேர்வு நடத்தப்பட மாட்டாது அனைத்து தேர்வுகளுக்கும் நீட் என்பது ஒரே ஒரு தேர்வு மட்டும்தான் இனிவரும் காலகட்டங்களில் நடை நடைபெறப் போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீட் தேர்வை உடனடியாக விண்ணப்பித்து தங்களுக்கான பதிவினை உடனடியாக செவ்வனை செய்யுமாறு ஸ்டோர் உங்களை கேட்டுக்கொள்கிறது இதற்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட் நுழைவுத் தேர்வுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது முக்கியமாக அதில் ஒரு ஏழு வகையான கோடு வந்து கேட்கும் கோட் ஒன் கோட் டூ கோட் த்ரீன்னு சொல்லி இது வந்து எஜுகேஷன் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஜுகேஷன் கோடை பற்றி அடுத்த வீடியோ அதாவது சரியாக எட்டு மணிக்கு வந்து உங்களுக்கு இந்த வீடியோவானது அப்லோட் செய்யப்படும் நீங்கள் உடனே அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்